ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட்டு எப்போ வரும், எந்த வாரத்தில் வரும், எப்படி வரும், வந்தால் நம்மளுக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியும், ஒருவேளை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஹார்ட் பீட் இன்னும் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு பே பண்ணுறாங்களோ அந்த பேமெண்ட் அந்த டைமிங் வைஸ் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கா நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் செஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த டைமிங்கை நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ப்ரையாரிட்டி வைஸ், ஐ மீன் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமிங் வைஸ் நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பவாரம் 6, 6வது வாரத்தில் தான் உங்களுக்கு ஹார்ட் பீட் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை 6வது வாரத்தில் உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியல, இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 7th week 8th week வந்துடும். பிகாஸ் உங்களோட பேபியோட ஏஜை பொறுத்து தான் 6வது வாரம் 7வது வாரம் கால்குலேட் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா, பேபி தரித்ததில் இருந்து உங்களுக்கு 2வது வாரம் 3வது வாரம் கூட பேபி தரிச்சிருக்கலாம். ஸோ ஆனால் டாக்டர் பண்ணுற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியட் டேட்லேருந்தே உங்கள் பேபியோட ஏஜை கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் பீரியட் டேட் மிஸ் ஆனதுலேருந்து 7 days ஆச்சு அப்படின்னா அது 1 week பேபி, 1 week பேபி அப்படின்னா உங்களுக்கு 5th week பேபி அப்படின்னு கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் பீரியட் டேட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு லேட்டாக தான் வந்து ஹார்ட் பீட் வரும். நீங்கள் அதை நினச்சி பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நல்லா போல்டாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக அடுத்த ஸ்கேனில் வந்து உங்கள் பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, அப்போனா தான் உங்கள் பேபி உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்கு வரும். ஸோ கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ் வைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் நம்ம ஒர்க் அவுட்ஸு எல்லாமே பண்ணாலும் மைண்டு ஃப்ரீ, பாசிட்டிவ் வைபு, தென் சாமியோட நம்பிக்கை. சாமியோட நம்பிக்கை அவங்கவுங்களோட விருப்பம்தான், அது நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் சாமியை நம்பினவங்க கைவிடவே மாட்டோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்கவுங்களோட கடவுளை நம்பி வேண்டிக்கோங்க. ப்ளஸ் அதோட சேர்த்து வந்து பாசிட்டிவ் வைபை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6வது வாரத்தில் உங்களுக்கு ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, மாதுளை பழமும் கருப்பு சுண்டலும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் உங்கள் பேபிக்கு ஹார்ட் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து டாக்டர் கொடுத்த ஃபோலிக் டேப்லெட்டும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டும் போட்டுக்கோங்க. டாக்டர் ப்ரிஃபர் பண்ணால் போடுங்க, இல்லைனா நீங்களாம் மெடிக்கல்லலாம் வாங்கி போடக்கூடாது. ஸோ டாக்டர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்க சொன்ன டைமிங் வைஸ் போடணும். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ ப்ராப்பராக அந்த டேட்டில் அந்த டேட்டில் தான் நீங்கள் போய் கிராஸ் செக் பண்ணணும், உங்கள் பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துச்சா இல்லையான்றது. ஸோ சில பேர் வந்து அந்த டேட்டு தாண்டி போகிறாங்க, இல்லை அதுக்கு முன்னாடியே போகிறாங்க. அந்தந்த டைமிங்கில் போனால் தான் பேபியோட ஏஜ் கட்டாயம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 6th week ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு கண், காது, மூக்கு எல்லாமே மேடு தட்டி இருக்கும். மேடு தட்டி இருக்கணும், அப்போ தான் வளர்கிற ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையோட பிளட்டு போகிறதுக்கான வாய்வு, அந்த வாய்வு வந்து வந்துடும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ், அந்த பிளட்டு சர்க்குலேஷன் மூவ் ஆகிறதுக்கு அந்த முதுகுத்தண்டுலேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பகுதி. ஸோ அதோட சேர்த்து ஹார்ட் பீட்டும் சேர்த்து வந்திருக்கும். இதுதான் 6வது வாரத்தோட ப்ரெக்னன்சி வளர்ச்சி.
ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வரலை அப்படின்னா அந்த டேட் கால்குலேஷன் தப்பாக பண்ணியிருப்பாங்க, அதனால் கட்டாயம் வரும். அடுத்த வாரத்தில் செக் பண்ணிங்கன்னா பாஸ் வந்துடும், உங்கள் ஹார்ட் பீட் வந்துடும். ஸோ கார்டெலாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோமே, கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப டீமோட்டிவ் ஆகிடாதீங்க, கட்டாயம் பேபி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு என்ன மொத்தமாகவே சிக்கனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் ரிச்சு ஃபுட்டு எடுத்துக்கோங்க, பச்சை வகையான காய்கறிகளை கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும், அதுவும் உங்களுக்கு ஹார்ட் பீட் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பழங்களில் ஆரஞ்சு பழம் மாதுளை பழம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து அந்த முளைக்கட்டிய பயிர் வகையில் முக்கியமாக கருப்பு சுண்டல், அது முளைக்கட்டியும் சாப்பிட்லாம் இல்லை வேக வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப ஆயில் போட்டு தாளித்து சாப்பிட வேண்டாம். ஸோ வெறும் இதாக வேக வச்சு சாப்பிடுங்க. எதனால் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் இயர்லி ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் ஆகுறப்ப டாக்டர் இதை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க, அதை தான் அப்படியே உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதே போல் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராவல் வந்து எதனால் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்து தான் உங்கள் பேபி. ஸோ மற்றவங்க வந்து எல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்போ இருந்த உடம்பு வாகு வேறு, இப்போ இருக்க உடம்பு வாகு வேறு. ஸோ மற்றவங்க சொல் பேச்சை கேட்குறத விட நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும், நம்ம பேபியை நம்ம பாதுகாக்கணும். ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் சொல்லி புரிய வைங்க, ஏன்னா அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஃபங்க்ஷன்ஸ் வருது திருவிழா வருது ஸோ வா அப்படிம்பாங்க. அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், கடைசியில் பீரியட்ஸ் எது வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு இது ஒரு மாதிரி ஏளனமாக சொல்லுவாங்க, என்னமோ சொன்னேன் என்னமோ தள்ளி போயிருக்கு அப்படி இப்படின்னா அதான் இந்த மாதமும் வந்துடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி இலக்காரமாக கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் காதலே போட்டுக்கூடாது. ஸோ ஒரு மாதம் தவறிடுச்சுன்னா இன்னொரு ஒரு வேளை இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்க பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யாருக்கு லாபம், நம்மளுக்கு தானே லாபம், பேசுகிற வாய் பேசிட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு வாயும் போய் நம்மளால் மூட முடியாது. ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. அடுத்தது வெஜிடபிள்ஸில் கேரட் நல்லா சாப்பிடுங்க. ஸோ கேரட்டு பீன்ஸு பச்சை வகையான காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க, ப்ராக்கோலி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ரிச் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒமேகா 3னா அந்த பால் சுறா மீன் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மட்டன் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, மட்டன் சாப்பிட்லாம், சிக்கன் மட்டும் வேணாம், சிக்கன் தான் ரொம்ப ஹீட்டு. அதே போல் வந்து இறால்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணது சாப்பிட வேண்டாம், முடிஞ்சளவு வந்து பிரியாணி அந்த மாதிரி பாயில் ஐட்டம்ஸாக சாப்பிடுங்க. கடையில் ஜங்க் ஃபுட்ஸும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வீட்டு ஃபுட்டாக செஞ்சு சாப்பிட்றதுல வந்து உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு பலன் கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க, எல்லாமே சிம்பிளாக ஒரு கஞ்சி செஞ்சால் கூட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, அது உங்கள் பேபி க்ரௌத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஃபேமிலியில் இருக்கவே கூடாது, தெரியாமல் ஒரு சில பேர் ஃபேமிலியில் இருந்துடுறீங்க. ஸோ ஃபேமிலியில் ஒரு 3 மந்த்ஸ் பேபி வளர்ந்ததுக்கப்புறம் தான் மிடில் ஆஃப் தி ப்ரெக்னென்சி பீரியடில் தான் ஒன்றா இருக்கணும், தயவு செஞ்சு ஒன்றா இருந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பேபிக்கான ஹார்ட் பீட் கிடைக்கணும், நல்ல முறையில் உங்களுக்கு பேபி பானாகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.